வணக்கம், வெல்கம் டு ஆர் கிளாஸ். டுடே கிளாஸ்ல என்ன பார்க்க போறோன்றதுக்கு முன்னாடி, பிஃபோர் தட் வி சா இன் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் எக்ஸசைஸ் 3.6. ஸோ 3.6ல் வந்து பார்த்தீங்கன்னா, லீனியர் ஈக்குவேஷனை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணும், சொல்யூஷன் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், அதுதான் பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்காக லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன, அந்த லீனியர் ஈக்குவேஷனை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா, நீங்கள் போயிட்டு அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க, அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம இப்போ பார்க்க போகிற க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ லீனியர் ஈக்குவேஷன், சொல்யூஷன் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்லாம் நீங்கள் பார்க்காம இப்போ வரப்போகிற கிளாஸை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணுறேன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லீனியர் சொல்யூஷன் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுடைய வீடியோவை நான் லிங்கை கொடுக்குறேன். நீங்கள் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, word problem that involves linear equation. Okay, ingla word problem namba basic ah pathina namba vandu adding, subtraction, multiplication indha mari சம்ஸ் எல்லாமே கூட வேர்ட் ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா அதில் வந்து கொஷினை வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நிறைய சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் இந்த லீனியர் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் வேர்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் சேலஞ்சிங்கான பார்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, த சேலஞ்சிங் பார்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வேர்ட் ப்ராப்ளம் இஸ் டிரான்ஸ்லேட்டிங் எ ஸ்டேட்மெண்ட் இன் டு த ஈக்குவேஷன், கலெக்ட் அஸ் மெனி ஷஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அட்டெம்ப்ட் டு சால்வ் தெம். ஓகேங்களா? ஸோ இந்த லீனியர் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சேலஞ்சிங் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது தான். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா லீனியர் ஈக்குவேஷனுடைய சால்வேஷனு நம்மளுக்கு தெரியும், ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதை எப்படி ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிச்சுன்னா ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 36 அண்ட் ஒன் நம்பர் எக்ஸிஸ்ட் டு அனதர் பை 8, ஃபைண்ட் த நம்பர்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சம் ஆஃப் டூ நம்பர்ஸ், ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் ஆட் ஆகும் போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 36 வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுது. அதில் ஒன் நம்பர் இஸ் எக்ஸிஸ்ட் டு அனதர் பை 8. ஸோ ஒரு நம்பர் என்ன பண்ணுதுன்னா, அடுத்த நம்பர் கூட 8 ஆட் ஆகுனா அந்த வேல்யூ வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு தெரியாது, இன்னொரு நம்பர் வந்து என்ன இருக்குன்னா, ரெண்டாவது நம்பர் ஒரு நம்பர் கூட 8 ஆட் ஆன போது வர வேல்யூ இருக்கும். ஸோ ஃபைண்ட் த நம்பர். ஸோ நம்ம இப்போ அந்த வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியாத வேல்யூவை என்ன பண்ணினா, எக்ஸ் வேரியபிள் வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, லெட் த ஸ்மாலர் நம்பர் இஸ் எக்ஸ் கிரேட்டர் நம்பர் பி எக்ஸ் பிளஸ் 8. இதில் ஏன் ஸ்மாலர் அண்ட் கிரேட்டர் சொல்கிறேன்னா, ஒரு நம்பரை விட இன்னொரு நம்பர் எக்ஸிஸ் பை 8 சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து சின்னதாக இருக்கும், ஒன்று வந்து அதை விட பெரிய வேல்யூ தான் இருக்கும். ரெண்டும் வந்து ஈக்குவல் நம்பராக இருக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்மாலர் அண்ட் கிரேட்டர் நம்பர்னு எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாலர் நம்பரோட வேல்யூ வந்து எக்ஸ்னும், அனதர் ஏ கிரேட்டர் நம்பரை வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா எக்ஸ் பிளஸ் 8. ஓகேங்களா? ஸோ கிவன் தட் த நம்பர் டூ, அதாவது கிவன் சம் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் 36, சம் ஆஃப் நம்பர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 36. ஸோ இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரெண்டு நம்பர் ஆட் ஆகி நம்மளுக்கு 36 கிடைக்குது. ஸோ அந்த ரெண்டு நம்பர் நம்ம என்ன எடுத்தோம்னா, எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிளஸ் 8 எடுத்தோமா? ஸோ அது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 36 கிடைக்குது சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸு இந்த ப்ராக்கெட் வேல்யூவை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணால் எக்ஸ் பிளஸ் 8 ஈக்குவல் டு 36. ஓகேங்களா? ஸோ டபுள் எக்ஸ் இருக்குது. இங்கே வந்து வேரியபிள்ஸ் வந்து ஆட் ஆகாது, அதுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ இங்கே ரெண்டுத்தோடைய கோஎஃபிஷியன்ட்டும் எதுவும் கொடுக்கல. ஸோ எதுவுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 + 1 = 2. ஸோ வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஸோ எக்ஸ் பிளஸ் 2x + 8 = 36. ஸோ இப்போ நம்மளுக்கு 2x வேல்யூ தான் வேணும். ஸோ 2x மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு பிளஸ் 8 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகிறோம், மைனஸ் ஆகிடும். ஸோ 2x = 36 இருந்து 8 போயிடுச்சுன்னா 28,
அடுத்ததுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். டூவை ஈக்குவல் கன்சைட் கொண்டு வரும் போது 28/2 28 டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14 கிடைக்கும். தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னா 14. ஸோ நம்மளுக்கு இதிலருந்து என்ன தெரியுதுன்னா ஸ்மாலர் நம்பர் எக்ஸ் ஈக்குவல் டு 14, கிரேட்டர் நம்பர் வந்து எக்ஸ் பிளஸ் 8ன்னு சொல்லியிருந்தோமா, அப்போ 14+8 இஸ் ஈக்குவல் டு 22. தட் மீன்ஸ் 14+22 இஸ் ஈக்குவல் டு 36. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 3.34. ஓகேங்களா? இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வேர்ட் ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட் ப்ராப்ளத்தோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றது பாருங்க. எ பஸ் கேரிங் எ 56 பேசஞ்சர்ஸ் வித் சம் பீப்புள்ஸ் ஹேவிங் 8 ருபி டிக்கெட்ஸ் அண்ட் ரிமைனிங் ஹேவிங் 10 ருபி டிக்கெட்ஸ். If total amount receiving from the passengers is 500, find the number of passenger with each type of tickets. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பஸ் வந்து 56 பேசஞ்சர்ஸோட 56 பேசஞ்சர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் வந்து சம் பீப்புள்ஸ் வந்து 8 ருபி டிக்கெட்ஸ் வந்து வாங்குறாங்க. அடுத்தது ரிமைனிங் அந்த 8 ருபி டிக்கெட்ஸ் வாங்கினவங்க போக மற்றவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10 ருபி டிக்கெட்ஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ இவங்க வாங்கின டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்டேருந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட்டோட வேல்யூ வந்து 500 ருபி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டைப் ஆஃப் டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 8 ருபி டிக்கெட்ஸ் அண்ட் 10 ருபி டிக்கெட்ஸ். அது ரெண்டுத்தையும் வாங்கின பேசஞ்சர்ஸோடைய கவுண்டிங் அதாவது நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியாத அந்த 8 ருபி வாங்கின பேசஞ்சர்ஸோடைய கவுண்டிங்கை வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா Y-ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஹேவிங் 8 ருபி டிக்கெட்ஸ் பி Y. ஓகேங்களா? 8 ருபி டிக்கெட் வாங்கின பேசஞ்சர்ஸோடைய கவுண்டிங்கை வந்து Y-ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வித் 10 ருபி டிக்கெட். 10 ருபி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 56 பேசஞ்சர்ஸில் 8 ருபி டிக்கெட் வாங்கினவங்க போக மீதி எல்லாருமே வந்து 10 ருபி டிக்கெட்ஸ் வாங்கணும் சொன்னோமா, அப்போது 8 ருபி டிக்கெட்டை வாங்கினவங்களுடைய கவுண்டிங்கை Y-ன்னு வச்சுருக்கேன். அப்போது 56லேருந்து Y போயிடுத்துன்னா அதுதான் வந்து 10 ருபி வாங்கினவங்களுடைய கவுண்டிங். ஸோ அப்போது 56-Y-ன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு டிக்கெட் வாங்கினவங்களுடைய வேரியபிள்ஸை நம்ம வாங்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் மணி ரிசீவிங் ஃப்ரம் பேசஞ்சர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500. ஸோ இப்போ வந்து என்னென்னா 8 ருபி வாங்கினவங்களுடைய கவுண்டிங்கை வந்து நம்ம என்ன வச்சுருக்கோன்னா Y. ஸோ இப்போ 4 மெம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு 8 ருபி டிக்கெட் வாங்கியிருந்தாங்கன்னா 4×8 இஸ் ஈக்குவல் டு 32 அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அதே போல தான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா Y டிக்கெட் அதாவது நம்பர் ஆஃப் எவ்வளோ மெம்பர் வாங்கினாங்கன்னு தெரியாது, இன்ட்டு எவ்வளோ டிக்கெட் வாங்கியிருக்காங்கன்னா 8 ருபி டிக்கெட் வாங்கியிருக்காங்க, ப்ளஸ் அடுத்தது 10 ருபி டிக்கெட்டை வந்து எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னா 56-Y-ன்னு எடுத்திருக்கோம். ஸோ 56-Y×10 ஈக்குவல் டு 500. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணான்னா ப்ராக்கெட் எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். Y×8 ஈக்குவல் டு 8Y. ஓகேங்களா? 8×Y-னாலும் Y×8-னாலும் நம்மளுக்கு என்ன வரும்னா 8Y தான் வரும். அடுத்தது வந்து 10 வந்து ப்ராக்கெட்குள்ள மல்டிப்ளை ஆகுமா, 56×10 இஸ் 560-Y Y×10 இஸ் 10Y இஸ் ஈக்குவல் டு 500. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்பர் எல்லாம் ஒரு சைடும் அண்ட் தென் வேரியபிள் எல்லாம் ஒரு சைடும் வச்சுக்கிறேன். அப்போ என்ன வரும்னா 560 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா 8Y-10Y இஸ் ஈக்குவல் டு 500+560 இந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகுது. அப்போ 500லேருந்து மைனஸ் 560 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா -60. 8Y-லேருந்து -10Y போச்சுன்னா என்ன வரும்னா -2Y. பெரிய நம்பர் 10லேருந்து 8 போச்சுன்னா 2 அண்ட் தென் பெரிய நம்பரோட சைன் மைனஸ். அதே போல தான் இங்கே வந்து -60 வருது. ஸோ ஈக்குவல் ரெண்டு சைடும் வந்து மைனஸ் இருக்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது வந்து 2Y-ல Y-யோட வேல்யூ தான் வேணும். 2Y ஈக்குவல் கன்சைட் கொண்டு வரும்போது டிவைட் ஆகுது. ஸோ 60லேருந்து 2 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா Y ஈக்குவல் டு 30. அப்போது 8 ருபி டிக்கெட் வாங்கினவங்க வந்து 30 மெம்பர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா
10 rupee டிக்கெட் வாங்கணும். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 56 - y ன்னு சொல்லியிருந்தோமா. ஸோ y வந்து நம்மளுக்கு 13 கிடைச்சிருக்கு. அப்போ 56 - 30 பண்ணிங்கன்னா 26 மெம்பர்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா 8 rupee டிக்கெட் வாங்கினவங்க 30 மெம்பர்ஸ் அண்ட் 10 rupee டிக்கெட் வாங்கினவங்க வந்து பார்த்தீங்கன்னா 26 மெம்பர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து கரெக்டான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா 30 × 8 = 24, அப்போ 240 கிடைக்கும். அடுத்தது வந்து 26 × 10 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 260. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 260 × 240, therefore 500. ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 500 வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸாம்பிள் 3.35. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததும் சேம் அதே போல தான். எல்லாத்துலேயும் வந்து ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லீனியர் ஈக்வேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், த லென்த் ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபீல்ட் எக்ஸிஸ்ட் இஸ் பிரெத் பை 9 meters, இஃப் த பெரிமீட்டர் ஆஃப் ஃபீல்ட் இஸ் 554 meters, ஃபைண்ட் த லென்த் அண்ட் பிரெத். ஓகேங்களா, ஒரு ஃபீல்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபீல்டு என்னவா இருக்குன்னா ரெக்டாங்குலர் ஃபீல்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதோட பெரிமீட்டர், டோட்டல் பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா 540 meters சொல்லிட்டாங்க. அதில் பிரெத்தோட வேல்யூ, ஓகேங்களா, இதில் எல்லோட வேல்யூ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா லென்த் வந்து எக்ஸிஸ்ட் பிரெத்தை விட 9 அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எல் பிளஸ் 9, பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலான்னா லெட் த பிரெத் ஃபீல்ட் இஸ் எக்ஸ். ஓகேங்களா, எக்ஸு. அப்போ லென்த் வந்து என்ன இருக்கும்னா எக்ஸை விட 9 அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தோமா, அப்போது எக்ஸ் பிளஸ் 9. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் பெரிமீட்டர் வந்து 554 meters நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலோடைய வேல்யூ வந்து என்னென்னா பி ஈக்குவல் டு 2 × 2 × L + P. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ரெக்டாங்குலோருடைய பெரிமீட்டர் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பெரிமீட்டர் வேல்யூ தெரியும் என்னென்னா 554. அடுத்தது இதில் லென்த்தோட வேல்யூ வந்து என்னென்னா எக்ஸ் பிளஸ் 9. அடுத்தது வந்து பிரெத்தோட வேல்யூ வந்து எக்ஸ். ஸோ ரெண்டு எக்ஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணால் 2 × 2x + 9 = 9. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிவன் வேல்யூ கிடச்சிச்சுன்னா எல் ப்ளஸ் 2 × L + Bயோட வேல்யூ வந்து 2 × 2x + 9 அதோட பெரிமீட்டர் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 154 கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இதிலருந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ ரெக்டாங்குலருடைய கரெக்ட் எல் அண்ட் பி அதாவது லென்த் அண்ட் பிரெத்தோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணும். ஸோ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறதுனா ப்ராக்கெட் வெளியே இருக்க வேல்யூ ப்ராக்கெட் உள்ளே இருக்க வேல்யூ கூட மல்டிப்ளை ஆகும். ஸோ 2 வந்து என்ன ஆகுதுன்னா உள்ளே வந்து மல்டிப்ளை ஆகுது, 2x × 2 = 4x. ஓகேங்களா, 2 × 2 = 4 அண்ட் எக்ஸ் 4x + 9 × 2 = 18 = 154. ஓகேவா, ஸோ இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ தான் வேணும், ப்ளஸ் 18 ஈக்குவல் கன்சைடு கொண்டு போகும்போது மைனஸ் ஆகுது, தெர்ஃபோர் 4x = 154 - 18. ஸோ 154 மைனஸ் 18 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் 136. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 4x = 136. தெர்ஃபோர் இப்போ எக்ஸோட வேல்யூ தான் வேணும், அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 4 வந்து ஈக்குவல் கன்சைட் கொண்டு போனீங்கன்னா 36/4 வரும். ஓகேங்களா, ஸோ 136 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 34 வரும். எப்படி வரும்னா டிவைட் பண்ணி பாருங்கள், 3 × 4 = 12. ஓகேங்களா, அடுத்தது ரிமைண்டர் 1 இது கூட ஆகும். அப்போது 16 எப்போ வரும்னா 4 × 6 = 16, அப்போது 36. நீங்கள் 4 டேபிளால் 136 வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 34 வந்து உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிச்சுன்னா 34. ஸோ இதிலருந்து நம்ம என்ன பண்ணிடலான்னா இந்த ரெக்டாங்குலருடைய பிரெத் அண்டு லென்த்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கிட்டோன்னா பிரெத்தோட வேல்யூ எக்ஸ்னும் லென்த்தோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 9 எடுத்துக்கிட்டோமா. ஸோ அப்போ அது பார்த்தீங்கன்னா பிரெத் வேல்யூ தோஸ் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்ட் இஸ் பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 34.
அடுத்தது லென்த் ஆஃப் த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் நைன் சொல்லியிருந்தோம். ஸோ 34 plus 9 பண்ணிங்கன்னா 43 வரும், ஓகேவா? ஸோ இப்போ டோட்டலாக நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 154 சொல்லியிருந்தாங்க இல்லையா பெரிமீட்டரோட வேல்யூ, அது இப்போ கரெக்டாக வருதான்னு பார்த்துலாம். 2 × L + B தான் வந்து என்னென்னா பிரத்தோட வேல்யூ. ஸோ அதுதான் நம்மளுக்கு 154 வருது சொன்னாங்க. அப்போ 2 × L + B எல்லோட வேல்யூ வந்து என்னென்னா 43 + B வேல்யூ 34 = 154. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா ஆட் பண்ணிங்கன்னா 2 × 43 + 34 ஆட் பண்ணிங்கன்னா 77 = 154. ஸோ 77 2 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 154 கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு LHS அண்ட் RHS வந்து ஈக்குவலாக வந்துடுச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல் அண்ட் பியோட வேல்யூ வந்து கரெக்ட், ஓகேங்களா? ஸோ இதே போல தான் வந்து நெக்ஸ்ட் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்த சம்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடு டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் டிரைவ் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.